श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृष्णकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्पूर्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. இன்னைய தினத்துல கம்ச சந்தேசத்துல 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஆரக்தானாம் நவமதுசனை ஆபிபன் பத்மினீனாம் कालोन्निद्रे कुवलयवने घूर्णमहनः सलीलम् स्विन्नोदानैर्विपिनकरिणाम् सौम्यसेविष्यते त्वाम् आमोदानाम् अहमहमिकाम् आदिशन् गन्धवाहः. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னாக்க அந்த இடத்துல முக்கியமாக முதல்ல பார்க்கறது நம்ம விரும்புறது இருக்கிறதா இல்லையா கிடைக்கிறதா இல்லையான்றதை காட்டிலும் விரும்பாதது அங்கே இருக்கக்கூடாதுன்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம் நம்போம். இப்போ இந்த இடத்துல முதல்ல ஹம்சத்தை அந்த ராட்சசருடைய ராஜதா அங்க போய் போ சொல்றீ என்ன கேட்கறது ரசிகர்லாம் இருக்கான்னு பயமா உனக்கு, என்னத்துக்காக நீ போக மாட்டேன்னா எனக்கு அதெல்லாம் பத்தி பயம் கிடையாது. மயில்கள்லாம் அங்க தோகையை விரித்து ஆடிட்டு இருக்கும், எப்ப பார்த்தாலும் மயிலுக்கும் ஹம்சத்துக்கும் பிடிக்காது. எனக்கு பிடிக்காத இடத்துல போய் என்ன போ சொல்லி சொன்னேன்னாக்க அது அவ்வளவா அது ரசிக்காத எனக்கு, என்ன போய் எங்க போ சொல்றாருன்னு அம்சம் கேட்கறது. அந்த அதுக்கு பதில் சொல்லி சொல்ற, இப்ப எந்த மயிலும் ஆடிண்டு இருக்காது, மழை காலம்லாம் முடிஞ்சு போயிட்டு மேகத்தை பார்த்தாதான் மயில்கள்லாம் ஆடும், இப்ப மழை காலம் முடிஞ்ச உடனே மயில் தோகை மொத்தம் கீழே உதிர்ந்து போய் மயில்கள்லாம் அது பாட்டுக்கு அது இருந்த இடம் தெரியாது, அதன் பாட்டுக்கு இருக்க போறது, அந்த சப்தமே இப்ப இருக்கவே இருக்காது, நீ போனேன்னா உனக்கு தான் வரவேற்பு இருக்கும், உனக்கு எந்த விதமான தடங்களும் இல்லை, நீ விரும்பாதது எதுவுமே அங்க இருக்காது என்று இதுக்கு மின் ஸ்லோகத்துல ராமர் சொன்னதாக பார்த்தோம். இப்ப ராமர் சொல்ற அம்சத்தை பார்த்து என்னன்னா நீ விரும்பாதது அங்க இல்லை, அது முக்கியமான விஷயம். அந்த போற வழி இருக்க அந்த அனுபவமே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன் நானு. என்ன சொல்ற, போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாகி எழுந்தீராய். அண்டாச்சியார் பாசுரம். இங்க ஒரு தோழி மற்றொரு தோழியை எழுப்புறா, எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்கிறா, எல்லாரும் வரவாடெல்லாம் வந்துட்டு இருக்கா, போறவா போயிட்டு இருக்கா, வந்துட்டு இருக்கா, நான் இன்னும் போனவாடெல்லாம் பார்த்தேன் நீ காணமேன்னு சொல்றதுக்காக, போவான் போகின்றானை போகாமல் காத்து அவள்லாம் இருமா கொஞ்ச நாள் இரு, இவளை காணும் இந்த தோழியை காணும், ஆகையால இவளை அழிச்சுட்டு நம்ம வரலான்ட்டு நான் வந்திருக்கேன், உண்மை போவான் வந்து நின்றான்னு சொல்லி சொன்னேன். இந்த போவான் போகின்றானேன்னு சொல்லி ஆண்டாள் சொன்ன பாசுரத்துக்கு அந்த பதங்களுக்கு பிரயோகம் பண்ணினத்துக்கு வியாக்கியாதாக்கள் அற்புதமாக ஒரு அர்த்தம் மூணு திருஷ்டாந்தங்களை சொல்லி அர்த்தம் பண்ணியிருக்கார். ஒரு திருஷ்டாந்தம் என்னன்னாக்க போறதே பிரயோஜனம், அதாவது இத்தனை பாகவதர்களோட இத்தனை தோழிமார்களோட
நோன்பு நோற்பதற்காக போவதே பிரயோஜனம். இத்தனை பேர் அதனால மழையை வரும்படியாக பண்றதுன்றது அது அடுத்தது, அது அது பிரயோஜனம் இல்லை. அந்த ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்கல, போறதையே பிரயோஜனமாக எடுத்துட்டு பண்றான்னு அர்த்தம் இருக்கு. அது அக்ரூரர் யாத்திரை போல, திருவேங்கட யாத்திரை போல, அத்திராதி கதி போல என்பதாக சொல்லியிருக்க. அத்திராதி கதியில போனோம்னாக்க என்ன ஆறுது, நாம சிவிகுண்டத்துக்கு போகச்சே சர்வேஸ்மை தேவா பலி மாவகந்தின்னு சொல்லியிருக்கு. இத்தனை தேவதைகளுக்கெல்லாம் நாம இத்தனை நாள் ஆராதனம் பண்ணிருந்தது போக, அந்த தேவதைகள்லாம் நமக்கு ஆராதனம் பண்ணுவாளாம். சர்வே அஸ்மை தேவா பலி, சர்வே தேவாக அஸ்மை பலி மாவகந்தின்னு இவாளை பூஜை பண்ணுவா. பூஜை பண்றதுன்னா எப்படி, அமானோ புருஷன்லாம் சொல்லி சொல்லச்சே, இந்திரலோகம், வருணலோகம், பிரஜாபதி லோகம்னு ஒவ்வொரு லோகமா போனேன்னாக்க அந்த லோகத்துக்கு போறதுக்கு முன்ன அந்த ஆரம்பத்துல வந்து காத்துட்டு இருப்பா நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு. இவா அந்த லோகத்துல பெரிய பூஜையெல்லாம் பண்ணி இந்த பிரபன்னனுக்கு எல்லா விதமான ஒரு பூஜைகள்லாம் சமர்ப்பிச்சு இவளை கொண்டாடி அந்த தேசத்தை கோடி வரைக்கும் கொண்டு விடுவா. கொண்டு விட்டா அடுத்த தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறவா வந்து நம்மளை அழைச்சிட்டு போவா. இப்படி ஒருப்பட்ட ஒரு அந்த போற வழியும் அந்த போறதே, அது சேவை குண்டத்துல போய் பெருமாளை சேவிக்கிறதுன்றது அது ஒரு உத்தமமான ஒரு பாக்கியம். அது ஒரு அப்புனராவர்த்தி திரும்பி வராது, எப்பவுமே பெருமாளை சேவிச்சுட்டு இருக்க போறோம் சந்தோஷம்ன்றது அது ஒரு பங்கு இருக்கட்டும். அந்த சேவை குண்டத்துக்கு போறதே ஒரு சந்தோஷம் என்று சொல்ற. அதே மாதிரி அக்ரூர யாத்திரை போலன்னு சொல்லி சொல்ற. அக்ரூர யாத்திரையில சொல்லச்சு அக்ரூரர் கம்சன் சொல்றான் கண்ணனை போய் அழைச்சிட்டு வான்னு சொல்லி சொல்றான். அக்ரூரருக்கு நல்லா தெரியும் இது விபரீதமான ஒரு செயலுக்காக தான் கம்சன் கண்ணனை அழைச்சிட்டு வர சொல்லி சொல்றான்றது. கம்சனுக்கு ஒன்றும் கண்ணனிடத்துல பிரீத்தி கிடையாது. இத்தனை ராட்சசாலையும் அணைச்சி வச்சு அத்தனை ஒரு ராட்சசாள் கூட திருவாயிருப்பாடிலேருந்து திரும்பினவாள் இல்லை, அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டே கண்ணன். கேசி பர்யந்தம் போதனையிலேருந்து ஆரம்பிச்சு கேசி பர்யந்தம் எத்தனை பேர் அமைச்சாரோ அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டே கண்ணன். சரி, இங்க வந்துட்டு அவன் இடத்துல போனாக்க அவனை வதம் பண்ண முடியல, நம்ம இடத்துக்கு வர வச்சுட்டோமானாக்கா நம்மள வதம் பண்ண கண்ணனை துவம்சம் பண்ணிடலான்னு நினைச்சுண்டு வர சொல்றான். யார் கூட்டா வருவான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான். கண்ணன் கண்ணன் எப்பவுமே கண்ணன் இடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கிற வசுதேவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவராக அக்ரூரை கூட்டு நீ போய் அழைச்சுவான்னு சொல்லி சொல்றான். அக்ரூரர் மாட்டேன்னே சொல்லல, சரின்ட்டு ஒத்துட்டேன். ஏன் ஒத்துட்டேன்னாக்க அக்ரூரருக்கு தெரியும் கண்ணனை இவனால ஒன்னும் பண்ண முடியாதுன்றது. அதே சமயத்துல இத்தனை நாள் வரைக்கும் கண்ணனை பார்க்கவே இல்லை, இப்ப நம்ம கண்ணனை பார்க்க போறோம்ன்றது ஒரு சந்தோஷமா. அங்க வந்து அதை நினைச்சுட்டே கண்ணனை பார்க்க போறோம் பார்க்க போறோம்ன்றத நினைச்சுட்டே அக்ரூரர் போறே, அந்த போறது அவருக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. நான் பார்ப்பேன், நான் போனோம்னாக்கா கண்ணன் மாடுமே சென்றிருப்பான், ஒரு பெரிய ஒரு பாறை மேல உட்காந்து புல்லாங்குழல் ஊதிட்டு இருப்பான், மாடெல்லாம் அந்த பக்கத்துல சஞ்சரிச்சுட்டு இருப்பான். தூரேந்து நான் அவசர அவசரமா ஓடி வர்றத தூரேந்து பார்ப்பான், பாறையிலேருந்து இறங்கி வருவான். வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த கண்ணனை பார்த்த உடனே கண்ணன் திருவடியில வந்து விழுந்துருவேன். அப்படியே விழுந்து சேவிச்ச உடனே அக்ரூரான்னு சொல்லி என்னை அப்படியே தோளை தூக்கி பிடிச்சு தூக்குவான் கண்ணை. இப்படி எல்லாம் ஒரு இமேஜினேஷனோட இப்படியே நடந்து போறேதான். இது அக்ரூர யாத்திரை போல என்ன, திருவேங்கட யாத்திரை போல என்ன. திருவேங்கட மலையில பெருமாள் சேவிக்கிறது இன்னைக்கு இல்ல அன்னைக்கே கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஆகையால அந்த பெருமாள் சேவைக்கு யாரனா ஒருத்தர் திருவேங்கட மலைக்கு போறதா இருந்தாங்கனாக்க நான் இப்ப போக போறேன் போக போறேன்னு அங்க பக்கத்துல இருக்கிறவா இந்த வாரத்துல அவாரத்துல எல்லாரத்துலயும் சொல்லி நீங்க எதனா உண்டியில சேர்க்கறதுக்கு எதனா ரூபாய் வச்சிருக்கீங்களா அதை போடணுமா தான் நான் போட்டு வந்து விடுறேன், நாம எப்ப போறோமோ அதனால அத்தனை நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்கோம்னா அந்த திருவேங்கடமுடைய எனக்கு என்ன சமர்ப்பிக்கணுமோ அதை கொடுங்கோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒத்தரா போக போறது இல்லை. எத்தனை பேரா சொல்லி கோவிந்தா கோவிந்தான்னு அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிண்டே போகிறது இருக்க, அந்த போறதே புருஷார்த்தம். அந்த போய் பெருமாளை சேவிக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அந்த போறதே புருஷார்த்தம்.
அந்த மாதிரி எல்லாம் இந்த போவான் போகின்றானேன்ற மாதிரி போகாமல் காத்துன்ற மாதிரி இப்ப ராமர் சொல்றே, நீ போறதே உனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அங்க போய் சாதிக்கிற விஷயம் சீத்தையை பார்த்து விஷயம் சொல்றியா, என்ன சொல்ல போற விஷயத்த சொல்ல போறியான்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த போகச்சே உனக்கு நடக்க போற உபச்சாரங்களும் உனக்கு வரக்கூடிய அனுபவங்களுமே அதையே இறலையும், அதாவது அற்புதமான ஒரு விஷயம் நடக்க போறது, அதுக்காக தாம்மா ஒன்னு போக சொல்றேன்னு அந்த ராஜஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்றாராம் இந்த இடத்துல. இதுதான் இப்போ விஷயம். இப்போ அனிஷ்ட நிவிருத்தி போன ஸ்லோகத்துல சொல்லியாச்சு, இப்போ இஷ்ட பிராப்தி எல்லாரும் விரும்புற விஷயத்த சொல்றேன், அதுலயும் ஹம்சம் விரும்புற விஷயத்த சொல்லி சொல்ற. ஆமோதானாம் அகமஹமிகாம் ஆதிசன் கந்தவாஹா, நாலாவது பாதத்துல சொல்லி சொல்ற. ஆமோ கந்தவாஹான்னா கந்தத்தை வகிக்கிறது, அதாவது நல்ல வாசனைய வகிச்சிருந்து வருது தாங்கிட்டு இருக்கிறது யார், காத்து. அந்த காத்தை தான் சொல்லி சொல்ற. இது என்ன பண்ற, இந்த காத்து என்ன பண்ண போறதுனாக்க, சேவிஷ்யத்தை துவாம் சேவிஷ்யத்தை, உன்னை வழிபட போகிறது. அந்த காத்தெல்லாம் போய் உன்னை சேவிக்க போறதுன்னு, காத்து போய் என்னென்ன சேவிக்க போறது, எப்படி சேவிக்க போறது, என்ன மாதிரி காத்து அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆமோதானாம் மகமஹமிகா மாதிஷன் கந்தவாஹா, எத்தனையோ வாசனைகள், பலவிதமான வாசனைகள், அத்தனை வாசனைகளுக்கும் நாம் என்ன அந்த வாசனைகள்லாம் வந்து நாம் என்ன இந்த வாசனைய இந்த ஹம்சத்துக்கு நாம் இந்த வாசனையை நாம் நுகரும்படியாக நாம் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு வாசனையும் வந்துட்டுருக்கான். அதில் காத்து அந்த வாயு பகவான் கட்டளை இடுறான், நீ இந்த வேலைக்கு இந்த வாசனையை கொடு, இந்த வேலைக்கு இன்னொரு வேலைக்கு நீ இந்த வாசனையை கொடு, எல்லா வேலையிலையும் நீ இந்த வாசனையை கொடுன்னெல்லாம் சொல்லி வாயு பகவான் கட்டளை இடுறதாக இருந்துருக்கிற ஒரு விஷயம். இது அற்புதமான ஒரு சன்னிவேசமாக இருக்க போறது. உனக்கு என்ன அர்த்தம்னா, நீ போகச்ச ஏற்கனவே சொல்லியிருக்க அந்த மலையை மாறுதுன்றது, தென்னல் காசு காத்து வீசும், அது ரொம்ப ரொம்ப சுகுமாரமா இருந்துருக்கும், ரொம்ப சௌகரியம், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லி சொன்னேன். இப்ப அது வெறும் காத்து மாத்திரமில்ல, அந்த காத்து எப்பேற்பட்ட வாசனையோட வரப்போறது என்பதை தான் சொல்லி சொல்ற. அண்டாள் நாச்சிய வாரணமாயிரம் பாசுரத்துல தனக்கும் பெருமாளுக்கும் கனவுல அந்த பதிகத்துல கல்யாணம் ஆற விஷயத்த அற்புதமாக சொல்ற. அற்புதமாக சொன்ன பிற்பாடு அப்போ ஆண்டாள் நாச்சியார் கொஞ்சம் ஒரு அடாவடி பண்ண ஆரம்பிக்கிறாளாம் பெருமாளிடத்துல. என்ன அடாவடின்னு கேட்டோம்னாக்க, நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு கனவும் சத்தியம்தான், அதனால கண்ணனை கனவுல கல்யாணம் பண்ணிட்டா கூட அந்த கனவுல நடக்கிற நிகழ்ச்சி கூட புண்ணிய பாப அனுகுணமாக நடக்கிற நிகழ்ச்சி, அந்த கனவும் சத்தியமா போயிட்டு அப்படின்னால இவள் ஒரு பாஷிக்கார் இடத்துல போய் யாருண்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, உனக்கு அண்ணனாக இருந்திருக்கிற பாஷிக்கார ஜட்ஜா ஆக்கி கண்ணனை கூண்டுல ஏற்றிட்டாளாம், கண்ணனை கூண்டுல ஏற்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டாளாம். என்ன சொன்னன்னா, நேற்று ராத்திரியெல்லாம் கண்ணன் எனக்கு இப்படி எல்லாம் விசேஷமான கல்யாணம் எல்லாம் நடந்தது, வாரணம் ஆயிரம் சுழவலம் செய்துன்னு சொல்லி இப்படி இத்தனை ஆயிரம் யானைகள்லாம் வந்து என்ன பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணிண்ட நேத்தி. சரி, காத்துல என்ன கண்ணை விட்டு போயிட்டான், என்ன கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போறதுன்றது ஒரு பெரிய தப்பு இல்லையா என்ன, இதுதான் கேள்வி. சரி, கண்ணனையே கூட்டு கேட்டுடுவோம்,
நேற்று நடந்ததெல்லாம் வாஸ்தவம் தான், நான் கண்ணனையே கூட்டு கேட்டுடுவோன்னுட்டு பாஷிகாரர் கண்ணனை கூண்டுல ஏத்தி கேட்கிறாராம். கேட்டாக்க ஆமாப்பா நேத்தி அங்க கல்யாணம் நடந்தது வாஸ்தவம் தானா? வாஸ்தவம் தான். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குடம் எல்லாம் வந்திருந்தன்னை மக்கள் மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடியெடுத்து மணமாலை அந்தரிசோட்ட கனா கண்டேன் தோழி நான்னு சொல்லி சொல்ற இவர் தான் கூறப்படவை கொடுத்து, இந்த கண்ணன் தான் கூறப்படவை கொடுத்து, இந்திரன் முதலிய தேவதைகள்லாம் வந்திருக்கா. அதோட மாத்திரம் இல்ல, இவருடைய சகோதரியாக இருந்திருக்கிற பார்வதி தேவி வந்திருக்கா. பார்வதி தேவி தான் எனக்கு நாத்தனாராய் இருந்து அந்த கூறப்படவ உடுத்தி விட்டா. அந்த முதல் முதல்ல மாலை போடுறதும் நிச்சயதார்த்தத்துல மாலை போடுறதும் நாத்தனாராயத்துக்காக மாலை போடுறதும் விசேஷம். அவதான் அந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கு மாலை போட்டா, எல்லாம் பண்ணா, இப்படி எல்லாம் கல்யாணம் நடந்தது. இவர் இல்லைன்னு சொல்றாரு என்ன சொன்ன பாஷிக்காரன் கேட்கிறார், ஆமா இப்படி எல்லாம் நடந்ததா? ஆமா ஆமா, எல்லாரும் வந்தா, பார்வதியும் வந்தா, கூற கொடுத்தினதெல்லாம் வாஸ்தவம் தான் என்ன சொல்லி சொன்னான்னா, அந்த கல்யாணத்துல எது இல்ல தர்மசாஸ்திரத்திலேயே சொல்றது எது வரைக்கும் நடந்தாக்க அந்த சப்தபதின்றது ஒரு விஷயம். சப்தபதி முடிஞ்சிருச்சுனாக்க கல்யாணம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மீதி எல்லாம் பண்ணமா பண்ணலையான்னா கூட இது இல்லை. அந்த சப்தமிருதி வரைக்கும் எல்லா கல்யாணமும் எனக்கு ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டோ இல்லையோ வாஸ்தவன்னு. அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகன் தட்ட கனா கண்டேன் தோழி நான். அந்த சப்தபதியும் போது தான் பண்ற வழக்கம் இது. கல்யாணத்துல பிரதானமான ஆகுதி இந்த மந்திரங்களை சொல்லி அந்த ஆகுதி பண்றது பொறியிடுறது. இப்ப அவன் கையில் எங்க இவள் இவள் கையில பொறிய கொடுத்து இது மேல வச்சு இதுக்கு சம்ஸ்காரம் தர்வி சம்ஸ்காரம் மாதிரி அதுக்கு அந்த கைக்கு சம்ஸ்காரம் பண்ணி இவன் கையால அதை கையை பிடிச்சிண்டு அந்த பொரிய அதுல லாஜ ஹோமம் பண்ணணும். இப்படி எல்லாம் நேற்று ஹோமம் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சோ இல்லையோ கல்யாணம் முடிஞ்சு போச்சோ இல்லையோ என்ன கேட்கிறேன். ஆமா வாஸ்தவம் தான், எல்லாம் தான் பண்ணோம், முடிஞ்சு போச்சு. அப்ப நீ ஏன் அவளை விட்டுட்டு போயிட்டேன்னு பாஷிக்காரர் கேட்கிறேதான். நேற்று கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி கல்யாணம் பண்ணிட்டு காத்தால இருந்தா இல்லாத விட்டு போலாமா? இந்த பொண்ணு உன்னையே தானே நம்பி வந்திருக்கா, நீ எப்படி விட்டு போலான்னு அவர் கேட்கிறதான். கேட்ட உடனே மறுநாள் காத்தால அவர் கண்ணன் சொல்றான், இந்த கோர்ட்டு ஒரே ஒரு நாள் அட்டெண்ட் பண்ணா தேவையில்ல, நாளை காத்தால பேசலாம் என்ன சொல்றான். சரி, என்ன வாதி பிரதிவாதின்னு சொல்லி குற்றம் சுமற்றப்பட்டவர்களுக்கும் ஒரு அவகாசம் கொடுக்கணுமோ இல்லையோ, அதுக்காக அவர் என்ன சொன்னார் பாஷிக, சரி அந்த ஜட்ஜா இருக்கிற ராமானுஜரும் சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். நாளைக்கு கண்ணனும் வந்திருக்கா, ஆண்டாளும் வந்திருக்கா, ரெண்டு பேரும் வந்திருக்கா. இவளோட நான் விசாரிக்கணும், நான் இன்னைக்கு பேசணும் என்ன சொல்லி சொன்னாராம். கூண்டுல ஏத்தி பேசணும் நானும். ஆஹா, விசாரிக்கலாம், குறுக்கு விசாரணை பண்ணலாம்னு சொல்லிட்டேன் கிராஸ் எக்ஸாமினேஷன். ஆண்டாளோட அவ கூண்டுல ஏறி இருக்கா, அவளோட பேசுறா. இப்ப நேற்று காத்தால இந்த கோர்ட்டெல்லாம் முடிஞ்சு விற்பாடு, நேற்று ராத்திரி உங்க காத்துக்கு நான் வந்தனும் இல்லையோ அப்படின்னா, ஆண்டாள் என்ன நினைச்சுட்டு இருக்க, நன்னா வசமா மாட்டின்ட்டு கண்ணன் நாளை காத்தால இப்ப வந்து நான் இனிமே என்னை விட்டுட்டு போமாட்டேர் கண்ணன்னு அந்த சந்தோஷத்தோட ஆத்துக்கு போற. ராத்திரியெல்லாம் கண்ணனோட இருக்கிறதாக ராத்திரியெல்லாம் ஒரே கனவு, கண்ணனும் தானும் சந்தோஷமா இருக்க மாதிரி அந்த உத்தியானங்கள்ல தோட்டங்கள்ல குளங்கள்ல நடவாப்பிகள்ல இங்கெல்லாம் போற மாதிரி எல்லாம் அவளுக்கு கனவு. இந்த கனவை கண்ணன் எடுத்துன்னு ராத்திரி வாத்துக்கு வந்தனா இல்லையென்ன? ஐயோ நீ வரவே இல்லையென்ன? ஏன் வரல? நீ கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி கனவுல நான் வந்தனும் இல்லையோ? ஆமா ஆமா, கனவுல வந்தேன். நீ கனவுலயே சந்தோஷமா இருந்தோமோ இல்லையோ ராத்திரி மொத்தம்? ஆஹா, சந்தோஷமா தான் இருந்தோம், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை அப்படின்னா, அப்ப நீ கனவுல கல்யாணம் பண்ணிட்ட, நான் கனவுல உனக்கு சந்தோஷம் கொடுத்துட்டேன், ரெண்டும் சரியா இருக்கு, நான் ஒன்னும் விட்டு போல. ஆகையால நான் ஒண்ணு என்ன நிர்பந்தப்படுத்தாத, நான் பாட்டுக்கு போற பிரகாரம் போயிடுறேன்னு கண்ணன் சொல்றான். ஐயோ, இப்படிப்பட்ட கண்ணனோட கூட பொல்லாத கண்ணனாக இருந்துருக்க, ஆனா கண்ணனுடைய அனுபவத்தை பிரத்யட்சமா கனவா இல்லாத நிஜமாவே அனுபவிக்கணும்னு கண்ணன் விஷயத்துல ஆசைப்படுறான். கண்ணனுக்கு யார் நெருக்கமா இருக்காளோ அவளிடத்துல சொல்லி அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாளாம் ஆண்டாள். அதுக்குதான் ஏற்பட்டது இந்த பதிகம்.
கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பதித்த மாதவந்தன் வாச்சுவையும் நாற்றமும் விருப்பொற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெஞ்சங்கே. அந்த சங்கத்தை பார்த்து கேட்கிறோம், இந்த கண்ணனுடைய அதர வாசனை எப்படி இருக்கும், இது கற்பூரத்தினுடைய வாசனை மாதிரி இருக்குமா, தாமிர புஷ்பத்தினுடைய வாசனை மாதிரி இருக்குமா, எப்படி வாசனை இருக்கும், அதனுடைய ருச்சி எப்படி இருந்துருக்கும் என்று அந்த வாசனை, வாசனையோட மாத்திரம் இல்லை ருச்சியும் இருக்கும், அது எப்படி தித்தித்திருக்குமோன்னு சொல்லிச்சு. அது கல்கண்டு மாதிரி தித்திக்குமா, வெள்ளம் மாதிரி தித்திக்குமா, எப்படிலாம் அது தித்தித்திருக்கும்ன்றத சொல்றேன்னு சொல்லி கொடுப்பேன். இப்போ இது எதுக்காக இவ்வளவு தூரம் சொன்னா, இந்த இடத்துல ராமர் சொல்ற அம்சத்தை பார்த்து நீ போற இடத்துலாம் வாசனையாக இருக்கும்னு சொல்லி சொன்னார். என்ன மாதிரி வாசனையா இருக்கும், என்னதுக்கு பல வாசனைகள்லாம் வாசனைகளோடு இருக்கிற அந்த காத்து உனக்கு பரிச்சரிய பண்ணும் இந்த வாசனைகளோட என்ன, என்னென்ன மாதிரி வாசனையா இருக்கும்ன்றத பகல்ல வரக்கூடிய வாசனை, ராத்திரியில வரக்கூடிய வாசனை, ரெண்டு வேளையிலையும் வரக்கூடிய வாசனை, இப்படி அந்த வாசனைகளை எல்லாம் வகவகையா பிரிச்சு எல்லாரும் ஆசைப்படுற வாசனையோடு கூட இருந்துருக்கிற காத்து ஒன்ன உபசரிக்க போறதுன்னு இந்த இடத்துல ராமர் சொல்றதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிற அதுதான் அற்புதமான ஒரு விஷயம். ஆரக்தானாம் நவமதுஜனை ஆபிபன் பத்மினீனாம். எப்படி இருக்கு போறதுன்னா, இந்த மத்தியான வேளையில என்னவா இருக்கும்னா, ஆரக்தானாம் எல்லா சமயத்திலும் சகிச்சவேன்னு இருந்துட்டு இருக்கான் தாமர புஷ்பம். அது ஏன்னாக்க நல்ல பூர்ணமா விகாசத்தை அடைஞ்சிருக்கு, ஒரு பிரகாரம் மாதிரில மொத்தமா நல்லா விகசிச்சிருக்கு, நல்ல வெயில் அடிக்கிறது, ஆகையால தாமரப்பூ முழுசா அலர்ந்து இருக்கிறது, அதனால சக்கச்சபேல்னு இருந்துருக்கு. ஆகையால சமந்ததா விகாசாத்து அது ரத்த ரூபமாக இருந்துருக்கு, சக்கச்சபேல்னு இருக்கு. இப்படி மொத்தம் விகசிச்சு இருந்ததுன்னா அது உள்ள இருந்துருக்கிற மகரந்தங்கள் எல்லாம் காத்தால நல்லா எடுத்துக்க முடியும். அததான் சொல்ற நவமதுஷனைஹி ஆபிபன் பத்மினீனாம். நவம் மது மகரந்தம் இருந்துருக்க அத்த அவசர அவசரமா சாப்பிடுவானாமா, சனைஹி ஆபிபன்னு பூர்ணம் பிபன் பூர்ணமாக சொல்றதுன்னா ரொம்ப ரொம்ப போக்கியமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவா இருந்ததுன்னாக்க அந்த வஸ்துவை அப்படியே லெபக்கு லெபக்குன்னு போட்டு முழுங்க மாட்டா. அதுல ஒரு நல்ல தரட்டி பால் பண்ணி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க வேணா இந்த காலத்துல கடை காத்து எதுவுமே கிடையாது, அந்த காலத்துல தீபாவளிக்கு தீபாவளி கல்யாணம் யாராத்துல கல்யாணம் ஆனாக்க அப்பதான் தரட்டி பாலே கிடைக்கும், வெறும் நாள்லாம் தரட்டி பாலே கிடைக்காது, என்னைக்கோ ஒரு நாள் தான் கிடைக்கும். அந்த தரட்டி பால கையில கொடுத்தாங்கனாக்க அது துளி உண்டு தான் கொடுப்பா, நிறைய கொடுக்க மாட்டா. அந்த துளி உண்டு கொடுத்தாங்கனாக்க அதை துளி துளியா எடுத்து எடுத்து இந்த நாக்குல வச்சுட்டு அதை ருச்சிச்சு ருச்சிச்சு அந்த வாசனைக்கும் அந்த தித்திப்புக்கும் சாப்பிடுற ஒரு போக்கியத்தை இருந்துட்டு இருக்க அது அனுபவத்துல தான் சொல்ல முடியுமே தவிர இது வாயால சொல்லி வர்ணிக்க முடியாது. அந்த அவாவா அந்த சாக்கு பார்த்தாதான் தெரியும் அந்த போக்கியத்தைய. இப்போ இந்த காத்து வந்து தாமர புஷ்பத்துல இருக்கிற தேன், தேன்ன்றது மகரந்தம் தான், இதுக்கு தேன் ஸ்தானத்துல இருக்கிறது, இந்த மகரந்தம் மொத்தத்தையும் அது எடுத்துக்கணும். அது இப்ப தாமர புஷ்பம் எங்கேயான மூடிடுமோ என்னமோன்னு பயம் இருந்துன்னாக்கா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிடுக்கிடு கிடுக்குன்னு எடுத்துக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்லை, மத்தியான வேளை நல்லா விகசிச்சுருக்கு, சாயங்கால பர்யந்தம் அது விகசிச்சுதான் இருக்கு, அஸ்தமனம் ஆன பிற்பாடுதான் அது கூம்ப போறது மூடிக்க போறது. அது வரைக்கும் இருந்தாலும் கூட நிதானமா மொத்த மகரந்தத்தையும் இந்த காத்தால பருக முடியும்.
இப்படிப்பட்ட வாசனையோட இருந்துட்டு இருக்கான். இது முதல்ல ஆரக்தானாம் நவமதுசனை ஆபிபன் பத்மினீனாம் காலோன்னித்ரே குவலயவனே குர்ணமஹனஹாசலீலம். சரி, இது மத்தியான வேளையில காத்துன்றது எல்லா சமயத்திலையும் அடிக்கிறது. இப்ப இது நீண்ட பிரயாணம், இது கொஞ்ச தூரம் போறதுன்னா இங்கேருந்து எவ்வளவு தூரம் போயாகணும், லங்கா வரைக்கும் போயாகணும். இப்ப மத்தியான வேளையில இப்படி ஒரு நல்ல ஒரு வாசனையோட இருக்கக்கூடிய காத்து நமக்கு வருதுன்றது சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. ராத்திரிலாம் என்ன இருக்கும், சில சமயங்கள்ல இங்க சமுத்திரக்கரையெல்லாம் காலம் நல்ல வெயில் காலமா இருந்துன்னா கூட காத்தாலும் மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் சிரமமா இருந்துட்டு இருக்கும். மத்தியானத்துக்கு அப்புறமா சாயங்காலம் ஆயிடுச்சுனாக்க அந்த சமுத்திர காத்து வீச ஆரம்பிச்சிடும். அந்த சமுத்திரக்கரை ஓரத்துலாம் அது பரமபோக்கியமாக இருந்துட்டு இருக்கும். அது ராத்திரி எல்லாம் அப்படியே படுத்துட்டு போனா அந்த மத்தியானம் இருந்த வெயிலினுடைய தாபமே தெரியாத இருந்துட்டு இருக்கும். அதுக்கு இப்ப ராத்திரி வேளையில இல்லைன்னு சில இடங்கள்ல உள் பிரதேசங்கள்ல போனோம்னாக்க சமுதிரக்கரை இல்லாத பிரதேசத்துல போனோம்னாக்க ராத்திரியில வேணா சூரியன் வேணா இல்லையே தவிர அந்த வெயில் காலத்துல அதனுடைய தாப்பம் இருந்துட்டு இருக்க மத்தியானத்துக்கு மேல அவ்வளவு சிரமமா இருக்கும், தூக்கம் வராத நம்மள கஷ்டப்படுத்தும். இப்ப அந்த மாதிரி மத்தியான வேளையில வேணா இந்த காத்து நல்ல காத்து வீசுறது, தாமர புஷ்பத்தினுடைய வாசனையோட வீசுறது, இது சந்தோஷமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ராத்திரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ராத்திரியில இப்படி கஷ்டமா இருக்குமோன்னு கேட்டேன், அதுக்கும் கஷ்டப்படுவானான்னு சொல்லி சொல்ற. காலோ நித்ரே குவலயவனே கோர்ணமஹனஹா சலீலம் சலீலம். சரி, என்ன ஆகும்னா காலோன் முத்ரே எந்த சமயத்துல அந்த தகுந்த சமயத்துல மலர்றதுன்னு அர்த்தம். குவளை கருணைதல் புஷ்பம், அந்த கருணைதல் புஷ்பம்ன்றது ராத்திரி வேளில மலரும், இந்த தாமர புஷ்பம் மத்தியான வேளில மலரும். அதே மாதிரி அந்த நெய்தல் புஷ்பம் இருக்க சூரியோதயமாயிடுச்சுன்னாக்கா அது மூடின்றோம். தாமர புஷ்பம் சூரியோதயமான விகசிக்கும், அஸ்தமிச்சதுன்னாக்கா மூடின்றோம். அந்த குவலையவன் அது பெரிய ஒரு காடா இருந்துட்டு இருக்கான். அதுல பார்த்தோம்னாக்க அது இப்படி அப்படியும் அலைஞ்சுட்டு இருந்துட்டு இருக்கும். அந்த பேக்வாட்டர்ஸ்னு சொல்றாள் அந்த நெய்தல் இடத்துல தான் அந்த புஷ்பங்கள் கருணைதல் புஷ்பமும் இருந்துட்டு இருக்கும். அது காத்தடிக்கிறது, இந்த ஜலம் இருந்துட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய பார்த்தோம்னா வனமாட்டம் இருந்துட்டு இருக்கு. அந்த கருணைதல் புஷ்பத்து வாசனம் முழுக்க இந்த காத்துல வந்துடுறதுதான் இது. அது வந்து வினோதமானதாக இருந்துட்டு இருக்கு. இதனால ஒரு வாசனை, இது ஒரு அற்புதமான வாசனை. ஒவ்வொரு புஷ்பத்துக்கு ஒவ்வொரு வாசனை இருந்துட்டு இருக்கு. தாமர புஷ்பத்தினுடைய வாசனை, ரோஜாவினுடைய வாசனை, மல்லிகையினுடைய வாசனை, பாதிரி பூன்னு ஒரு பூ உண்டு, செண்பக மல்லிகையோடு செங்கிழனை நிறுவாட்சின்னு சொல்லச்சே அந்த பாதிரி பூ சூட்ட வரன்னு பாதிரி பூன்னு சொல்றோம். அது ஒரு மரத்துல இருந்து அந்த பாதிரி பூன்றது வரும். அது பார்த்தோம்னா அவ்வளவா பாக்குறதுக்கு நன்னா இருக்காது, ஆனா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். வாசனைன்றது அற்புதமான ஒரு வாசனை. இப்படி இந்த வாசனை ராத்திரி வேளில வந்தாக்க அந்த காத்துல இதுவும் இருக்குமா. சரி, இது ரெண்டும் போட்டோம் இது காட்டிலும் இது ஒரு சமயத்துல இல்லாத போயிடுமா என்ன பண்ணணும்? இன்னொன்னு ஒண்ணு, இது எங்கெங்கெல்லாம் ஜலம் இருக்கோ ஜலம் இருக்கிற இடத்துல தானே இருக்க போறது, தாமர புஷ்பமோ கருணைதல் புஷ்பமோ இருக்க போறது. ஜலம் இல்லாத ஒரு இடமா போயிடுச்சுனாலோ இல்ல வேற எதனா ஒரு சன்னிவேசம் வந்ததுனாக்க என்ன பண்றது என்ன கேட்டேன். அங்கங்க பார்த்தோம்னா காட்டுல யானைகள்லாம் இருந்துட்டு இருக்கோம், மதம் பிடிச்ச யானை. அந்த மதம் பிடிச்ச யானையினுடைய அப்படியே மத ஜலம் பெருகும். மத ஜலம் பெருகுதுன்னா அது ஒரு வாசனை அடிக்குமா. அது ஸ்வின்னோதானைர் விபின கரீணாம் சௌமிய சேவிஷ்யதே த்வாம். விபின கரீணாம் அந்த காட்டு யானைகளினுடைய அந்த மத பெருக்கு, அந்த மத ஜலம் பெருகிறதுனால அது அப்படியே வேர்த்து ஜலம் கொட்டினா மாதிரி, உடம்புல இருந்து ஜலம் கொட்டினா மாதிரி அப்படி அப்படியே வரும். அது
அப்படி வந்ததுன்னா அந்த வாசனையும் இதுக்கு சேர்ந்து போயிடுறது இந்த காத்துக்கு. இந்த மூணு வாசனையும் சேர்ந்துட்டு கந்தவாகம் ஆமோதானாம் மகமுகமிகாம் ஆதிசன் சேவிஷ்வாம் சேவிஷ்யே சேவிஷ்யதே. இப்போ நீ போனையானாக்க உனக்கு தாமரப்பூ வாசனையா, நாம் என்ன போய் நாம் என்ன போய் இந்த ஹம்சத்துக்கு அந்த ராமருடைய காரியத்துக்காக சீதா பிராட்டிக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்றதுக்காக இந்த ஹம்சம் போறது? ஆகையில ஹம்சத்துக்கு என்னால என்ன காரியம் பண்ண முடியும்? அந்த ஹம்சத்துக்கு நான் சந்தோஷத்தை உண்டு பண்ணணும், சந்தோஷத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த தாமரப்பூ வாசனம் என்ன போ, நாம் என்ன இது போய் உன்னோட காத்தோட சேர்ந்து அதுக்கு பரிச்சரியை பண்றேன், ஹம்சத்துக்கு பரிச்சரியை பண்றேன்றதுதான். இல்ல இல்ல நாம் என்னன்னு குவலைய வாசனை சொல்றதுதான். இல்லைன்னாக்க இல்ல இல்ல நான் தான் சொல்லிட்டு அந்த யானை மதம் பிடிச்ச யானையினுள்ள இருந்து வந்த மத ஜல வாசனை சொல்றது இப்படி உனக்கு போற இடத்துல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் போகச்சேயே அற்புதமான ஒரு இந்த பிரயாணமாக இது அமைய போறது, உனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமா இருக்க போறது. ஆகையால இந்த பிரயாணத்தில் பத்தி நீ தயங்க வேண்டான்னு ராமர் சொல்றாம். ஆரக்தானாம் நவமதுசனை ஆபிபன் பத்மினீனாம் காலோன்னித்ரே குவலயவனே குன்னமஹனஸ்தலீலம் ஸ்வின்னோதானைர் விபினகரிணாம் சௌம்ய சேவிஷ்யதே த்வாம் ஆமோதானாம் மகமகமிகாம் ஆதிசன் கந்தவாஹம். இது ஒரு நாயகனுடைய சமாதி, அதாவது நிலைப்பாட சொல்ற ஒரு பெரிய மகான். மகானாக இருந்திருக்கிறத அவர் என்னன்னாக்க, இப்போ இன்னொரு அர்த்தம் சொல்லச்சே, இந்த ஹம்சத்தை ஆச்சாரியனா சொல்லி ஆச்சாரியனை பெருமாள் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ இங்க போய் எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்காக போகணும்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறதா தானே நம்ம இன்னொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த அர்த்தத்துல சொல்லச்சே, ஆச்சாரியாளுக்கு அனுப்பிக்கச்சு அவளுக்கு ஏற்படக்கூடிய கௌரவத்தை பத்தி சொல்ற இந்த இடத்துல. பத்மினாம் ஆரக்தானாம் என்று சொல்ற, அதாவது ராஜாக்கள்லாம் இருந்துருப்பான், அதே மாதிரி ராஜவம்சத்தை சேர்ந்த மகிஷிகள்லாம் அந்த அரசிகள் பத்மினின்றது இருக்க, இதெல்லாம் சாமுத்ரிகா லட்சணத்துல சொல்லக்கூடிய சில லட்சணங்கள், உத்தம ஸ்திரீக்கள்னு சொல்றாள் அவளுடைய லட்சணங்கள். அப்படிப்பட்ட உத்தம ஸ்திரீக்களாக இருந்திருக்கிறவ ராஜாவினிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டு அவளுக்கு சேவை பண்றவாளாக இருந்துருக்காளாம். அப்படி ஒரு சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கிறவ ஒண்ணு. குவலையவனே அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த குவலையம்ன்றது இருக்க பூமின்னு அர்த்தம், அந்த தத்வலையே அந்த பூமண்டலத்திலேயே இருந்துட்டு இருக்கேன்னு ஒரு அர்த்தம் சொல்லி சொல்ல. இந்த பூமண்டலத்துல தன்னை ரட்சிக்கிறதாக இருந்துட்டு இருக்கிறவ, அந்த பெண்மொழிகளுடைய நீலோத்பலம் மாதிரி இருந்திருக்கிற பார்வையினால உலாவுகின்றவர்கள்னு ஒரு அர்த்தம். இந்த பூமண்டலத்துல எல்லாரும் நன்னா விழுந்து விழிச்சுட்டு இருக்கும்படியாக கௌரவமாக இருக்கிறவான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் சின்னோதானேர் விபினகரிணாம்னு சொல்லச்சு, அந்த ரத கஜ துரக பதாத்தின்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான படைகள் ராஜாவுக்கு ஏற்பட்டவை, அதுல யானைப்படைய வச்சுருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒன்று மதகளிற்றன்னு சொல்லி சொல்ற, ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நற்பின்னான்னு ஆண்டாள் சொல்ற. ஒன்று மதகளிற்றன், அந்த நந்தகோபாலருடைய ஒரு செல்வம் எப்படி இருந்துருக்குன்னாக்க, நிறைய அதாவது மதம் பிடித்த யானைகளோட ஒரு சமூகங்கள் அத்தனையும் இவருடைய செல்வமாக திகழ்கின்றனன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரியாக இப்படிப்பட்ட யானை செல்வத்தோடு இருந்துருக்கிற ஒரு பெரிய பெரிய ராஜாக்கள்லாம்
தானம்னு கொடை வள்ளல்களாக இருந்திருக்கிற அவள்ளமே இவாள் ஆச்சாரியனாக இருந்திருக்கிறவா அந்த இடத்துக்கு போனாக்க ஆச்சாரியனும் வணங்கி வழிபட்டு அவருக்கு என்னென்ன பூஜை பண்ணணுமோ எப்படி எப்படி எல்லாம் பண்ணணுமோ அது மொத்தத்தையும் பண்ணுவான். ஆகையால ஆச்சாரிய ரூபமாக இருந்திருக்கிற ஹம்சத்தை இப்படி இந்த மாதிரி தேசத்துக்கு போகணும்னு பெருமாள் அனுப்பிச்சு வைக்கிறேன் என்பதாக ஒரு அர்த்தம். ஆரக்தானாம் நவமதுசனை ஆபிபன் பத்மினீனாம் காலோன்னித்ரே குவலயவனே குர்ணமஹனஸ்தலீலம் ஸ்வின்னோதானைர்விபினகரிணாம் சௌமியசேவிஷ்யதே த்வாம் ஆமோதானாம் மகமஹமிகாம் ஆதிசன் கந்தவாஹா. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆச்சாரியாலாம் இருந்துருக்கிறவா பிராமணால மாத்திரம் சிக்ஷை பண்ணி இவாள மாத்திரம் நல்வழிப்படுத்தணும்ன்றது இல்லை. இந்த லோகத்தை ரக்ஷணம் பண்ற பிரஜா பாலகாலாக இருந்திருக்க அரசர்களையும் நல்ல வழியில போகும்படியாக பண்ணணும். அவளுக்கும் தர்ம மார்க்கத்துல அவளுடைய புத்தி செல்லும்படியாக பண்ணணும். இதெல்லாம் ஆச்சாரியாளுடைய ஒரு கர்த்தவியமாக செய்ய வேண்டிய செயலாக இருந்திருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஹம்சம் மாதிரி இருந்திருக்கிற ஆச்சாரியால் போனாதான் ராஜாக்களை தர்ம மார்க்கத்துல செல்லும்படியாக பண்ண முடியுன்றதுக்காக ஆச்சாரியாலை அனுப்பிச்சு வைக்கிறே பெருமாள் என்று இதுக்கு தாத்பரியம். இதுக்கு அடுத்த ஸ்லோகமும் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த அடுத்த ஸ்லோகத்துல வரச்சே பர்யாப்தந்தே பவனசலிதைஹி அங்கராகம் பராகைஹி ஸ்தானே குரியுஹ சமசமுதயாத் பந்தவோ பந்து ஜீவாஹ ஏனான்வேஷ்யஸ்ய சலதனயா பாதலாக்ஷானுஷக்தம் சூடாச்சந்திரம் புரவிஜயினஹ ஸ்வர்ணதீபேன பூர்ணம். ஸ்வர்ணதீபேன பூர்ணம் அற்புதமான ஒரு பதப்பிரயோகங்கள். அதுவும் இந்த மந்தாக்கிராந்த விரத்தாந்த விரத்தத்தில் இதை சேவிக்கிறது சுவாமி தேசிகனுடைய சீதுக்திகளை அதுவும் இந்த அம்ச சந்தேசத்தை சேவிக்கிறது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்போ இந்த நல்ல காத்து இருக்கு, அந்த காத்துல வரச்சே அதுவே நமக்கு பெரிய ஆகாரம் மாதிரி இருக்கு. இது ரொம்ப மிதமானது, வெறும் காத்தடிச்சு ஜில்லுன்னு இருந்தா மாத்திரம் போருமான்னா நல்ல ஒரு திட்டமான ஆகாரமாகவும் இது ஆறுது இந்த ஹம்சத்துக்குன்னு சொல்லி சொல்ற. சாப்பிட்டாச்சுனாக்க அப்புறம் சந்திரம் பூசிக்கணும் உடம்புல, அது எப்பவுமே ஒரு பத்தி. புருஷாலா இருந்திருக்கிறவாளும் சரி, ஸ்திரீக்களா இருக்கிறவாளும் சரி, பெருமாள் திருவாராதனை ஆன பிற்பாடு பெருமாள் அவ சாப்பிட்ட பிறகு புருஷாலா இருக்கிறவா சந்தனத்தை பூசிப்பா. பெண்களுக்கு அந்த பெருமாள் தீர்த்தம் கொடுக்கச்சேயே சந்தனம் கொடுப்பான், அதை கழுத்துல பூசிப்பா. இதெல்லாம் பண்றதுன்றது வழக்கம். இப்ப இந்த இடத்துல சந்தனம் பூசிக்கிற மாதிரி ஒரு அங்கராகம் பூசிக்கிறது, ஒரு பூச்சி வரப்போறது, அதை பத்தி இந்த இடத்துல சொல்லி சொல்ற. பர்யாப்தம் தே பவனச்சலிதை ரங்கராகம் பராகை ஸ்தானே குரியுஹ சமசமுதயாது பந்தவோ பந்து ஜீவாஹ. நீ போற வழியில பார்த்தோம்னாக்க அந்த ஸ்தானத்துல பார்த்தோம்னா அங்கங்க நிறைய பருத்தி மரங்கள்லாம் இருக்குமா, அந்த செம்பருத்தி பூலாம் நிறைய பூத்திருக்குமா. அந்த செம்பருத்தி பூக்கு போக்குறதுனாக்க என்ன அர்த்தம்னா, இந்த சரத்காலத்துல அந்த செம்பருத்தி மரங்கள்லேருந்து அந்த கிளந்த அந்த பொடிகள்லாம் அதுல இருக்கிற அந்த புஷ்பம் நிறைய புஷ்பிச்சதுனாக்க அதுலேருந்து இருக்கிற அந்த பொடி மகரந்தம் இருக்கு, அது சக்ஷவேல்னு இருந்துட்டு இருக்குமா, அது ஹம்சத்து மேல அந்த காத்துல பட்டு ஹம்சத்து மேல பட்டா ஹம்சமே சக்ஷவேல்னு ஆயிடுமா அதுக்கு, அது சொல்றது. அது மாதிரி ஹம்சத்துக்கு அந்த சரத்காலத்துல ஒரு வளர்ச்சி இருந்துருக்கு,
ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோட இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் வருஷா காலம் போய் இப்ப சரத்காலம் தானே இது, இந்த சமயத்துல வரைச்ச அந்த புஷ்பங்களும் செம்பருத்தி புஷ்பங்களும் இந்த சமயத்துலதான் நல்லா புஷ்பிக்குமா அது. அதுல இப்ப இதுக்கு மேல என்ன ஆகும், அந்த வாசனை போட்டு அதுக்கு பந்து ஜீவான்னு பேரு. பந்து ஜீவாகன்றது அந்த செம்பருத்தி பருத்திக்கு சொல்றது, இதுக்கு பந்தூக விரட்சம்னு சொல்லி. சமசமுதயாத்து, உனக்கு எப்படி ஒரு ஏற்றம் ஏற்படுறதோ அந்த மாதிரி ஏற்றத்தை உடையதாக இருந்துருக்கிறது. உதயம்னா உற்பத்தின்னு அர்த்தம், சமுதயம்னா நன்னா உற்பத்தி ஆறுதுன்னு அர்த்தம். அதுக்கு ஹம்சங்களுக்கு சரத்காலத்துல மழை காலம் விட்டு அடுத்த காலத்துல வரைச்சே ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கும். இந்த புஷ்பமும் அந்த சமயத்துல தான் செம்பருத்தி பூவும் நிறைய புஷ்பிக்குமா. இதெல்லாம் புஷ்பிச்சதுன்னாக்க சாதாரணமா நாம அதுக்கப்புறமா இந்த ஹேமந்த ரத்துல பார்த்தோம்னா நிறைய பஞ்சு கிடைக்கும். ஏன்னா அதெல்லாம் புஷ்பிக்கிறது இந்த சரத்காலத்துல புஷ்பிச்சு அது கொட்டையா ஆகி அது வெளியில நிறைய பஞ்சு கிடைக்கிறது எல்லாம் ஹேமந்த ரத்துல மார்கழி மாசத்துல தை மாசத்துல மாசி மாசத்துலாம் நிறைய பஞ்சு கிடைக்கும். அதுக்கு ஒரு சீசன் அது. இப்ப நீ போற காலம் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு, ஆகையால புஷ்ப சமிருத்தியோட இருந்துட்டு இருக்குன்னு. சில சமயங்கள்ல நம்ம பார்ப்போம் இந்த சூரியகாந்தி புஷ்பன்றது பயிர் வச்சிருப்பா. நம்ம பார்த்தோம்னாக்க அந்த ஒரு சின்ன ஒரு கொடி மாதிரி ஒன்று இருக்கும், அதுல அது சூரியன் எந்த பக்கம் போறதோ அந்த பக்கம் அது திரும்பிக்கும், அது அது பிரகாசிக்கும். அது பெருசா அப்படியே இருக்கும், அது அப்படியே மஞ்சளா இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். நம்ம வழியில பார்த்தோம்னாக்க அந்த மாதிரி இது மேல போச்சுனாக்க ஹம்சம் போனாக்க எங்க பார்த்தாலும் ஒரே செம்பருத்தி காடா இருந்துட்டு இருக்கும். அந்த செம்பருத்தி காடுலேருந்து வரக்கூடிய அந்த சகஜவெயில்னு இருக்கிற புஷ்பங்கள், அந்த புஷ்பங்கள்லேருந்து வரக்கூடிய மகரந்தங்களும் சகஜவெயில்னு இருந்துட்டு இருக்கும். அது மொத்தம் ஹம்சத்து மேல பட்டுதுன்னாக்க ஹம்சம் மொத்தம் அப்படியே சகஜவெயில்னு ஆயிடுமா. அதுதான் சொந்தம் பராகைஹி. பராகம்னாக்க புஷ்பத்தினுடைய மகரந்த புஷ்பத்திலேருந்து வரக்கூடிய தூள், அது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வந்து. அதாவது சந்தனம் பூசிக்கிறோம், சந்தனம் பூசிக்கிறதுக்கும் ஒரு திட்டம், சந்தனம் பூசிக்கிறதுக்கும் சேத்த வாரி பூசிக்கிற மாதிரி சந்தனம் பூசிக்க முடியாது. அந்த சந்தனம் பூசிக்கிறதுக்கும் ஒரு லட்சணம் இருந்துட்டு இருக்கு, இப்படிதான் பூசிக்கணும் பண்ணணும்ன்றது. இது கிருஷ்ணர் விஷயத்துல கூட குப்ஜ கூனி, மதுரைக்கு கண்ணனும் பலராமரும் போறேன், ஒரு கூனி சந்தனம் வித்துன்னு இருக்கேன். அந்த சந்தனத்தினுடைய வாசனை எல்லாம் வேற வேற, அந்த சென்ட் மனம் இருக்க மாதிரி ராஜா பூசிக்கிற சந்தனம், மந்திரிமார்கள் பூசிக்கிற சந்தனம், அங்க சேனாபதி பூசிக்கிற சந்தனம், அந்த மாதிரி நிறைய சந்தனங்கள்லாம் வச்சுட்டு இருக்க. கண்ணன் போய் கேட்கிறார், எனக்கு சந்தனம் வேணுமே அப்படின்னு கேட்கிற. யார் பூசிக்கிற சந்தனம் வேணும் உனக்குன்னு கேட்கிறா. ஓ, அப்ப சொல்றேன் ராஜா பூசிக்கிற சந்தனம் எனக்கு வேணும்னு கண்ணன் கேட்கிறான். சரி, இதோ இருக்கு உனக்கு கொடுக்குறேன் அப்படின். கொடுக்கறதோட மாத்திரம் இல்ல, நீ உன்னை பார்த்தா தெரியுது நீ எங்கேயோ எடச்சேரியிலேருந்து வர, உனக்கு சந்தனம் எப்படி பூசிக்கணும்னு தெரியாது, சேத்த எடுத்து பூசிக்கிற மாதிரி பூசிண்டியனா என்ன பண்றது, சந்தனம் பூசிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனி கலை, அது அது பூச்சும் தெரியணும், அதுல அதுல ஒரு அந்த டென்சிட்டி எல்லாம் திட்டமா இருக்கணும், இப்படி எல்லாம் இருக்கு, நானே உனக்கு பூசி விடுறேன்ட்டு பூசி விடுற. அப்படி பூசி விட்ட பிற்பாடு அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த கூனிக்கு சுந்தர புருஷியா ஆக்கிட்டேர்னு பாகவதத்துல வர்றது, விஷ்ணு புராணத்துலதான் வர்றது இந்த விரத்தாந்தம். இப்ப இந்த சந்தனம் பூசிக்கிறது இருக்க, இந்த செம்பருத்தி பூனுடைய பூச்சு சந்தனம் பூசின்னு இருக்க மாதிரி பெரிய பெரிய ராஜாக்கள் எப்படி ஒரு மிதமான நிலையில சந்தனம் பூசிப்பாளோ அந்த மாதிரி ஒரு சந்தன பூச்சாக உனக்கு ஆக போறதுன்னு. பர்யாப்தம் தே பவனச்சலிதைஹி அங்கராகம் பராகைஹி ஸ்தானே குர்யுஹு சமசமுதயாத் பந்தவோ பந்து ஜீவாஹ. இதுதான் சொல்லி சொல்றார் பந்து ஜீவாகன்றது அந்த அந்த இதுக்கு செம்பருத்தி பூவுக்கு பேரு, அந்த விரட்சத்துக்கு பேரு பந்தூக விரட்சம்னு பேரு. அதுக்கு ஸ்தானே, உனக்கு நல்ல இடத்துல உனக்கு இது பண்றதுன்னு அர்த்தம் இந்த ஹம்சத்துக்கு. இதுக்கப்புறமா
ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்ற நீ போனா எப்படி இருப்பேன்றத திருஷ்டாந்தம் சொல்ற அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஏனான்வேஷ்யசலதனாபாதலாட்சானுஷக்தோடாச்சந்திரம் புறவிஜயின ஸ்வர்ணதீபேன பூர்ணம். சிவபெருமான் ருத்ராசுர வதம் பண்றதுக்காக பட்டு போயிட்டு பட்டு போயிட்டாக்க அந்த விருத்ராசுர வதம் எல்லாம் பண்ணிட்டு வரையர் வந்த காலத்துல வந்தாக்க பார்வதியை தனியா விட்டுட்டு போயிரு. போயிட்டு வந்தாக்க பார்வதிக்கு கோபம் வந்துடுச்சு. இப்படி இத்தனை நாள் என்ன விட்டுட்டு நீர் போயிட்டேரு, எங்க போனேருன்னு கூட சொல்லல, எப்ப வருவேன்னு சொல்லல, இப்படி போயிட்டேருன்னு ஒரு கோபம். இது எல்லாருக்குமே தெரியும், இந்த கணவன் மனைவியாக இருந்துருக்கிறவன் கணவன் எங்க போறதையும் யாரும் வானான்னு சொல்ல போறது இல்லை, ஆனா எப்ப போவ, எப்ப வருவ, எவ்வளவு நாள் ஆகும், எங்க போவ, அதுக்கு என்ன நீ போன இடங்கள்ல எப்படி சந்தேகத்தை ஏதான சமாச்சாரம் சொல்லணுமா இருந்தாக்கா எப்படி சொல்றது, இதெல்லாம் சொல்லிட்டு போனாக்க அந்த மனைவிமார்களுக்கு திருப்தியா இருந்துருக்கும். சொல்லாது கொள்ளாத போயிட்டு தலை பண்ணி வச்சுன்னு சாயங்காலம் வருவேரா மாட்டேறான்னு காத்துட்டு இருந்தாருனாக்கா அப்ப எவ்வளவு கோபம் தானே வரும். அந்த மாதிரி ஒரு விருத்ராசுர வதத்துக்கு போயிட்டே எத்தனை நாள் கழிச்சு வருவேர், எப்ப வருவேர், என்னன்றது ஒன்றும் தெரியாத ஒரு இருந்துருக்க. அப்படி பண்ணச்சே திரும்பி முடிஞ்செடுத்து அது வதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு திரும்பி வரேன். வந்த பிற்பாடு பார்வதி கோச்சிக்கிறேன், கோபம் வந்து ஓப்போ என்னென்ன சொல்லாத போயிட்டையோ இல்லையோ, இப்ப என்னண்டே என்னத்துக்கு நீர் வர என்னண்டு வரலன்னு சொல்லி சொல்லிட்டாராம். இப்படி பார்வதி சொன்ன பிற்பாடு சொன்ன அவளை எப்படியான சமாதானம் பண்ணோன்னு அந்த சிவபெருமான் சமாதானம் பண்றாராம். அந்த சமாதானம் பண்ணச்சே அவ காலை பிடிச்சிட்டு சமாதானம் பண்றாராம். அந்த காலை பிடிச்சிட்டு சமாதானம் பண்ணச்சே அந்த சிவபெருமானுடைய தலையில சந்திரன் வெளியில சந்திரன் இருந்துருக்கு, அந்த சந்திரனுடைய பிறை இருந்துருக்கு, அந் பார்வதியினுடைய கால் அந்த இது இருக்க பாதம் இருந்துருக்க சக்கசவேல்னு இருந்துருக்கான். இந்த செம்மை அந்த சிவனுடைய சந்திரன் தலையில சூடின்னு இருக்கிற சந்திரன்ல போய் அது பட்டு அந்த சந்திரனுக்கு அதுக்கே ஒரு செம்மையை ஏற்படுத்தி விடுறதான், அது சேப்பா இருக்க மாதிரி ஏற்படுத்தி விடுறதான். அந்த மாதிரிதான் நீ வெள்ளவிடையேன்னு இருக்கிற ராஜஹம்சம் நீ போனையானாக்க இந்த செம்பருத்தி பூவெல்லாம் உன் மேல படிஞ்சதுன்னாக்க நீ வந்து பராக்கம்னு சொல்லி சொல்றது, இதனால நீ சக்கரவேல் ஆயிடுவ. அப்ப பார்த்தோம்னாக்க அந்த சிவபெருமான் அந்த முடியில இருந்துன்னு இருக்கிற சந்திரன் மாதிரி ஆயிடுவேன்னு அர்த்தம். இதுக்கு என்ன ஒரு பார்க்கலாம் அத்த, ஏனான் வேஷலதனையா பாதலாக்ஷானுசக்தம் அச்சலத்தனையா பாதலாக்ஷானுசக்தம். அச்சலம் அச்சலம்னாக்க மலை, இமவத் பர்வத்தம் அதனுடைய தனையா பெண்ணு அவ ஹைமவதி, அவள் தான் பார்வதி தேவி. அச்சலத்தனையா பாத அந்த பாதத்துல இருந்துருக்கிற லாக்ஷானுசக்தம்னா அந்த கால்லாம் வந்து அந்த உயர்ந்த ஒரு இந்த தாமதரிக லட்சணத்தோடு இருக்கக்கூடிய ஸ்திரீக்களுக்கெல்லாம் செம்பஞ்சு சாற்று அந்த இந்த செம்பருத்தினால ஒரு சாரால அந்த கால்லாம் தடவி பாடும், அதனால அது அப்படியே சகசவேல்னு ஆயிடுமா. அதோடு மாத்திரம் இல்லை, சிவபெருமானுடைய தலையில இப்போ சந்திரன் இருக்க மாதிரி கங்கையும் இருந்துருக்கு, அந்த கங்கை துபையிலிருந்து குடுகுடு வந்து விழற அளவு மேலேருந்து விழறா, அந்த விழத்துனால அப்படியே நொப்பு நுறையுமா இருந்துருக்கான். அந்த நொப்பு நுறையோட இருந்துருக்கிற அந்த ஸ்வர்ணதீபேன பூர்ணம், அதனால பார்த்தோம்னாக்க இது ஒரு பிறைதான் இருந்தா கூட அந்த பிரிசம் மாதிரி அதுல பார்த்தோம்னா பூர்ணச்சந்திரனாட்டம் அது இருந்துருக்கான். சூடா சந்திரம் சிவபெருமானுடைய தலையில இருந்துருக்கிற சந்திரனை மாதிரி நீயும் இருப்ப, இப்படி அழகா இருப்ப நீன்னு சொல்லி சொல்றானா. சந்திரன் சிவபெருமான் தலையில இருக்கிற சந்திரன்றது ஒரு பிறைதான், இங்க இருக்கிறதா ஹம்சமா முழுக்க முழுக்க
வெள்ள வெளியேன்னு இருந்துருக்கிற ஒரு இதுக்கு. இப்ப இந்த பிறைச்சந்திரனுக்கும் பூர்ணச்சந்திரனுக்கும் சாமியம்ன்றது எப்படி வரும்ன்றது தான் பார்க்கணும். சூடா ஸ்வர்ணதீபேனம் பூர்ணம்னு சொல்லிச்சு, அந்த பூர்ணச்சந்திரனை சாமியம் தான் சொல்லி சொல்றது. இது பூர்ணச்சந்திரன் மாதிரி இருக்கு, அது எப்படி சொல்றதுன்னு கேட்டோம்னா, இது எந்த எதனால சொன்னோம்னா, அந்த கங்கையினுடைய பேனம் நுரையினால அது பிறையாக இருந்தா கூட பூர்ணமாக இருக்கிறதாக இருந்துருக்கான். இப்போ இதுல ஒரு வியங்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த இடத்துல. பார்வதியும் பரமேஸ்வரனும் எப்பவும் விட்டு பிரியாதவர்களாக இருந்துருக்க. காளிதாசன் கூட சொல்றான், வாகர்த்தா அவிவசம் வாகர்த்த பிரதிபத்தை ஜெகதஸ்பிதர் வந்தே பார்வதி பரமேஸ்வரன்னு வாகர்த்தா விவசம் பிரத்தவ் என்பதாக சொல்லும் சொல்லினால் சொல்லப்படும் பொருளும் எப்படி விட்டு பிரியாததாக இருந்துருக்கோ அந்த மாதிரி பார்வதியும் பரமேஸ்வரனும் விட்டு பிரியாதவராக இருந்துருக்கான். அந்த திருஷ்டாந்தம் சொன்னது என்னத்துக்குன்னா, நானும் சீதையும் அப்படி இருக்க வேண்டாமா, நான் இங்க இருக்கேன் சீதா அங்க இருந்துருக்காள, எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சம்ஸ்லேஷத்தை நீ ஏற்படுத்த வேணாமா, அந்த சம்ஸ்லேஷத்தை ஏற்படுத்துறது அது உன்னுடைய அதீனமாக இருந்துருக்கு, ஆகையாலதான் நான் உன்ன கேட்கிறேன் என்று ஒரு அர்த்தம் ஏற்படுறது இதுல இருந்து ஏற்படுறது. ஆகையால இப்போ நீ இப்படி கணக்கு பண்ணையானாக்க, இன்னொரு விஷயம், சிவன் சந்திரன தலையில வச்சுண்டு அதுக்கு ஒரு சந்திரனுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கற மாதிரி நானும் ஒன்ன தலையில வச்சுண்டு கூத்தாடுவேன். நான் சொல்ற சமாச்சாரத்தை சீதையின் இடத்துல சமயத்துல சொல்லி அந்த சீதையும் சீதைக்கும் ஒரு பிராண தாரணத்தை நீ ஏற்படுத்திட்டேனாக்க, உன்ன நான் எல்லா விதத்திலையும் கொண்டாடுவேன்னு அந்த அர்த்தமும் சொல்றதாக ஆறுது. சூடா சந்திரம் புற விஜயினா ஸ்வர்ணதீபேன பூர்ணம். இதெல்லாம் சில சுவாரஸ்யமான அனுபவங்கள். என்ன அச்சலதனையா பாத லாட்சானுசக்தம்னு சொல்லி சொல்ற, அந்த பார்வதி தேவியினுடைய காலில் இருக்கிற செம்பருத்தி கொழும்பு சிவபெருமானுடைய தலையில படுறதுன்னாக்க, அப்போ அவன் காலில் அவர் விழறேன்னு அர்த்தம் வந்துட்டு. இந்த காலில் விழறதுன்றதெல்லாம் பிரணய கழகத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, சாதாரணமான நிகழ்ச்சி தான். ஆகையால இங்க வந்து இதுல என்ன ஒரு பிரணய கழகத்துல என்னன்னாக்க, இவாளுக்காக காத்துட்டு இருப்பா, அப்ப இவ வர புருஷன் வராத போயிடுவா, சரி அப்புறமா ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியாது போயிடுத்து, இதை இப்ப வந்துட்டேன்னு சொல்லி சொன்னாக்க, இவா போற போது அவளுக்கு கோபம் வந்துடும், அந்த கோபம் வந்துடுத்துனாக்க அப்ப நீ வானா வானு அவ எதனா விபரீதமா நினைச்சுருவா, ஆகையில வானா வானான்னு சொல்லிடுவா. ஸ்ரீரங்கத்துல இந்த பிரணய கழக உற்சவம்னு ஒரு உற்சவம், மட்டையடி உற்சவம்னு சொல்லி சொல்லுவா, எல்லா ஊர்லயுமே நடக்கிறது. அந்த மட்டையடி புராணம் வாசிப்பா, அந்த புராணம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். முதல் நாள் பெருமாள் உறையூர் எழுதிட்டு வருவே, மறுநாள் இங்க பொண்டு வருவே, அங்க வரைச்சே மட்டையடி உற்சவம் நடக்கும், என்னை விட்டுட்டு அங்க போயிட்டேன்னு சொல்லி பாதுகையே காண்பிச்சு கொடுத்துட்டா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அற்புதமான ஒரு அந்த மட்டையடி புராணம் வாசிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி இங்க வந்து கேட்கனா இவளுக்கு இப்போ அவ காலை பிடிச்சிட்டு இவ கெஞ்சரா மாதிரி எல்லாம் சொல்லி சொல்ற ஒரு விஷயம். இதுல ஜெயதேவர் வந்து கீத கோவிந்தம் ஒன்னு பண்ணிருக்க, அந்த ராதா விஷயத்திலையும் கண்ணன் விஷயத்திலையும் அதுல ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். யாகி மாதவா யாகி கேசவா தாமனுசர, இது வந்து யாகி மாதவா யாகி கேசவா, அப்ப இவன் வரச்சே வானா வானா பண்ணி போன்னு சொல்லுவோம். ஏன்னா இவ ராத்திரிலாம் காத்துட்டு இருப்போ வந்திருக்க மாட்டா, வந்திருக்கிறதுனால வராததுனால இப்ப நீ வந்து எனக்க நேற்று இல்ல நீ வேற யாரோடையோ நீ இருந்த நீ எனக்கு வாண்டா என்ன ஏமாத்திட்ட நீன்னு சொல்லி சொல்ற வழக்கம். அப்பதான் ஒரு அழகான வார்த்தைய சொல்லி சொல்றேன், கண்ணனுக்கு சொல்லச்சு,
பகிரிவ மலினம் தவ மனோபி கிருஷ்ணான்னு சொல்ற. அப்பா கண்ணா உன்னுடைய மனசு இருந்துட்டு இருக்க, வெளியில தான் கருப்பு, உன் நீ உடம்பு தான் கருப்புன்னு நினைச்சுட்டு இருக்கு. நானே இத்தனை நாள் நினைச்சிருந்தேன், இப்ப பார்த்தோம்னாக்க உன் மனசு கூட இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு ஒரு, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப கருப்பா இருக்குன்னா ஒரு மலினமான எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கு. ஆகையால நீ வேண்டாம், நீ போய் சேருப்பா, வராத அப்படின்னு சொல்லி சொல்றலாம். அதுக்கு கண்ணன் மறுபடியும் அவள்கிட்ட கெஞ்சரா மாதிரி எல்லாம் அந்த இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். கதின கதிதம் இதம் அனுபத மதிரம் மா பரிஹர ஹரிமதிசய ருதிரம், இதெல்லாம் ரொம்ப, அதாவது அந்தந்த இடத்த கீத கோவிந்தத்தை வாசிச்சாதான் தெரியும். அந்த மாதிரி இங்கேயும் அந்த சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடந்த ஒரு ஊடல், ஊடலினுடைய சன்னிவேசத்தை இந்த இடத்துல சுவாமி ராமருடைய வாக்காக தெரிவிக்கிறார் என்பதாக சொல்றார். ஆரக்தம் பரியாத்தந்தே பவன சலிதை ரங்கராகம் பராகை ஸ்தானே குறியுகு சமசமுதய பந்தவோ பந்து ஜீவாக ஏனான்வேஷ்யசலதனயா பாதலாக்ஷானுஷக்தம் சூடாச்சந்திரம் புரவிஜயினஹ ஸ்வர்ணதீபேன பூர்ணம். திரிபுராசரன்றது புரவிஜயினஹன்னாக்க திரிபுரனை, அந்த திரிபுராசரனை வந்து சிவபெருமான் அழித்த, அதனால சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஆச்சாரியால் விஷயத்துல எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு சொன்ன, இதுக்கு மின் ஸ்லோகத்துல பல பிரபுக்கள்லாம் ஆச்சாரியால ஆசிரியக்கிறத பத்தி சொன்னார். இப்ப பந்துக்கள்லாம் ஆச்சாரியால ஆசிரியக்கிறவாளாக இருந்துட்டு இருக்க. பந்து ஜீவாகான்னு சொல்ற, எல்லா விதமான பந்துவாக இருந்துட்டு இருக்கிற சர்வேஸ்வரன் தான். அப்படிப்பட்ட அந்த பந்து ஜீவாகான்னு சொல்றதுனால அந்த சர்வேஸ்வரனையே பெறுவதற்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறவ, அது ஒண்ணு. அந்த வித்யா பந்துக்கள், வம்ச பந்துக்கள், எல்லா பந்துக்களும் இருந்துட்டு இருக்கிறவா. பவன சலிதை பராகை, ஆச்சாரியாளுடைய புகழ் எப்பேற்பட்டவா, நம்ம ஆச்சாரியர், நம்ம ஆச்சாரியர்னு அது எல்லா இடத்துலையும் உத்கோஷப்படுறது. அதனால எல்லாருக்கும் உம்மிடத்துல ஒரு பெரிய பக்தி ஏற்படுறது. அந்த பக்தி எல்லாம் ஸ்தானத்துல வந்திருக்கு, அதுக்கு தகுந்ததாக இருந்துட்டு இருக்கு. அது எந்த சமயத்துல பக்தியை காண்பிக்கணுமோ அப்படி எல்லாரும் காண்பிப்பான். உமது புகழ் வெள்ள வெளியேன்னு இருக்கு, வெளுத்த நிறமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சந்திரனை மாதிரி அது இருக்குன்னு அர்த்தம் அது. ஆனா இந்த சந்திரன் எப்படி அந்த பாதச்சாறு பட்டாக்க அப்படியே வந்து கொஞ்சம் சிகப்பா ஆயிடுறதோ, அந்த மாதிரி இந்த இடத்துல இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற. உம்முடைய புகழ் எப்பவுமே வெள்ள விளையில் இருந்துட்டு இருக்கு, அகலத்தனையான்னு தனிப்பதமா பிரிச்சுண்டு அந்த பாதச்சாறு படாததாக இருந்துட்டு இருக்கக்கூடிய புகழ் உம்முது. அங்க பின்னாடி சொல்ல போறேன், நடஜட்டா ஸ்பர்ஷசூன்யா விபாத்தின்னு திருமாலிருஞ்சோலையில இருக்கிற நூபுர கங்கைக்கு ஒரு அழக சொல்ல போறேன். இந்த கங்கையெல்லாம் சிவபெருமானுடைய தலை தலை முடியில விழுந்து அந்த ஜட்டையனுடைய ஸ்பர்சத்தோட இருந்துட்டு இருக்கிற ஜலம் இது. அது நூபுரகங்கை, திருமாலிருஞ்சோலையில இருக்கிற நூபுரகங்கையில் இருக்கிற தீர்த்தம் இருக்க, அது சிவனுடைய தலை முடி சம்பந்தம் இல்லாததுன்னு கொண்டாட போறேன். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லச்சே என்ன சொல்றாருனாக்க, அங்க வேணா பார்வதியினுடைய பாத அந்த செம்பருத்து குழம்பு சேர்ந்ததா இருக்கும், உம்முடைய புகழ் அப்படி கிடையாது. நீர் ஆச்சாரியனாக போய் போகச்சு, இதுல எந்த தோஷமும் இல்லாத அப்படியே விளவிலேன்னு பரிசுத்தமாக இருந்துட்டு போறேன். உம்மை எல்லாரும் கொண்டாட போறான். ஆகையால நேர் ஆச்சாரியனாக, ஆச்சாரியனை இங்க போய் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் தெரிவிக்கிறதாகவும் இந்த ஸ்லோகத்தினுடைய இன்னொரு அர்த்தம். இப்படி சுவாமி தேசிகனுடைய 11-12 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை இன்றைய தினம் நாம் அனுபவித்தோம் ஹம்ச சந்தேசத்துல. இங்க ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் நமக்கு சம்பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. இன்னைக்கு ஹம்ச சந்தேசம் ஸ்லோகம் 11-12.
ஆஸ்வாசம், முதல் ஆஸ்வாசம்.